சென்னை புறநகரில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கானா பாடகர் தினேஷ் என்ற காண்டு தினேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவியுடன் இன்ஸ்டாவில் பழகி அவரது தாய் வெளியில் சென்ற நேரத்தில் வீட்டுக்குள் நுழைந்து அத்துமீறியவர் சிக்கியது எப்படி? சென்னை புறநகரில் வசித்து வருபவர் பள்ளி ஆசிரியை ஒருவர். கணவரை பிரிந்து வாழும் இவர் 15 வயது மகள் மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார். தாய் பணியாற்றும் அதே பள்ளியில் இருவரும் படித்து வருகின்றனர். கடந்த 25 தேதி வீட்டு பாடம் செய்ய வேண்டும் என கூறி மாணவி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் பிற்பகலில் வீட்டு வாசலில் அழுதவாறு கைகளில் வெட்டு காயங்களுடன் இருந்துள்ளார். அதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தாயை செல்போனில் அழைத்து தகவல் தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் பள்ளியிலிருந்து அவசரமாக வீடு திரும்பியுள்ளார். தாயை கட்டிப்பிடித்து கதறி அழுத சிறுமியிடம் என்ன நடந்தது என தாய் விசாரித்துள்ளார். தண்ணீர் கேட்பது போல் வந்த மர்மநபர் ஒருவர் தன்னை பலமாக தாக்கியும் பிளேடால் கைகளை அறுத்து மிரட்டியும் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு சென்றதாக கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் பெரும்பாக்கம் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். சென்னையின் புறநகரில் பல வீடுகள் உள்ள பகுதியில் பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த 15 வயது சிறுமியை மர்ம நபர் ஒருவர் வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக வந்த புகாரை கேட்டு போலீசாரும் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக சுற்றுவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு உஷார்படுத்தப்பட்டனர். உயர் காவல் அதிகாரிகள் நேரடியாக விசாரணையில் இறங்கினர். வழக்கு கண்ணகி நகரில் உள்ள செம்மஞ்சேரி மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. பெண் காவல் உதவி ஆய்வாளர் சோபியா தலைமையில் போலீசார் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பார்வையிட்டு மாணவியிடம் விசாரணையை தொடங்கினர். மர்ம நபர் கையில் பிளேடால் கிழித்ததாக கூறிய நிலையில் வீட்டில் கண்ணாடி துண்டுகள் கிடந்ததை போலீசார் கவனித்தனர். கையில் இருந்த காயங்களை பார்த்தபோது அது பெரிய அளவில் இல்லாததும் மர்ம நபர் கிழித்ததாகவும் தெரியவில்லை. லேசான கீறல்கள் மட்டுமே இருந்ததால் போலீசாருக்கு மாணவி எதையோ மறைப்பதாக உணர்ந்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ரகசியமாக ஆய்வு செய்தனர். அதில் சம்பவம் நடந்தபோது ஒரு இளைஞர் வந்து சென்றது தெரிய வந்தது. அவர் குறித்து விசாரித்த போது யானைக்கவுனி பள்ளம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்ற காண்டு தினேஷ் என்பது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்த போது துக்க நிகழ்வுகளுக்கு கானா பாடல்களை பாடி அதனை இன்ஸ்டாவில் பதிவு செய்து வருவதை வழக்கமாக கொண்டவர் என்பது தெரிய வந்தது. மாணவியிடம் அத்துமீறியது தினேஷ் தான் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரிடம் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். மாணவி அவரது பாட்டி வீட்டுக்கு சென்றபோது அங்கு நடைபெற்ற துக்க நிகழ்வில் கானா பாடல் பாட தினேஷ் சென்றுள்ளார். அப்போது மாணவியுடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் தங்கள் இன்ஸ்டா ஐடியை பரிமாறிக்கொண்டு இன்ஸ்டா மூலம் பேசி வந்துள்ளனர். கடந்த 25 தேதி மாணவி பள்ளிக்கு செல்லாததை தினேஷ் அறிந்துள்ளார். மாணவி வீடருகே வந்து காத்திருந்துள்ளார். அப்போது அவரது தாயுடன் பள்ளிக்கு செல்லாததை உறுதி செய்து கொண்டவர் தண்ணீர் கேட்பது போல் மாணவி வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் மாணவியிடம் பேசி வீட்டுக்குள் சென்றுள்ளார். பின்னர் இருவரும் வீட்டுக்குள் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்துள்ளனர். மாணவி தனியாக இருப்பதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அத்துமீற முயன்றுள்ளார். மாணவி மறுக்கவே கட்டாயப்படுத்தி அவரை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியது தினேஷிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மாணவியிடம் விசாரித்த போது நடந்த சம்பவத்தை கூறினால் தாய் திட்டுவாரோ என பயந்து மர்ம நபர் வீட்டுக்குள் புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிவிட்டதாக அவரிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து தினேஷ் மீது போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஏற்கனவே கஞ்சா வழக்கில் தினேஷ் சிறை சென்று வந்த நிலையில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். என்ன நடந்தது என்பது குறித்து சிறுமி முறையாக கூறாத நிலையில் தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளியை கண்டுபிடித்து சிறையில் அடைத்த காவல்துறையினரை உயரதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.